பயிலுக்காக திட்டத்திலிருந்து இதற்கு இருக்கின்றேன். பள்ளி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நம்ம தத்துவம் ஒன்றாவது வந்து கனப்பாடு நாங்களே இடம் பார்த்தோம், மூணு நாலு இடம் பார்த்தோம், இடம் பார்த்து மேற்பனாக எடுத்து காசு கட்டி தானா இதில் போயிட்டு காசுலாம் கட்டி கட்டி மேற்பனாக எடுத்து வந்து மீட்டிங் போனோம். ரெண்டாவது பேக்கில் வந்து போகும்போது ரெண்டு பேர் போனோம், தலைவர் கம்மியாச்சு மற்றவங்கெல்லாம் வெளியே நிலவேன். அப்போ திருப்பி இன்னொரு வாட்டி மீட்டிங் பண்ணும்போது அப்புறம் நாங்கள் வேலை பண்ணோம். சரி இத்தனை வருஷமாக நாங்கள் பேசணும்னு கேட்டால் நிறையா சரி எங்கே நடக்கு உங்கள்தான் உட்காந்துருக்குமே யாருக்கு என்ன இல்லை போகல ரொம்ப ஒதுக்கிட்டு அந்த பட்டி பார்க்கலாம் படித்தாரு. ரெண்டு மூணு பேர் அங்கேயே பட்சம் இருக்காங்க. நான் சொன்னேன் அவன் நல்ல பட்சம் தான் புரிசா அவர் சொன்னாரு அப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்து இடம் கேட்டாங்க. அப்போ சரி இப்போ நீ என்ன செய்கிற அந்த இடத்த பார்த்து கூட இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு கேடு வரக்கூடாது அப்படி சொன்னார். ஆறு ஏக்கர்னால வேணும் நம்ம பள்ளிக்கூடம் கட்டணும், கடலை கட்டணும், அது கட்டணும். யாருங்க வெக்கமில்ல வெக்கமாக இருக்கு நான் சொல்றது. நாங்கள் ஆறு ஏக்கர் கேட்குறோம். நண்பர் சொல்றாரு ரெண்டு ஏக்கர் போதும், ரெண்டு ஏக்கர் போதும். நாங்கள் ஆறு ஏக்கர் கேட்குறோம் கவர்மெண்ட்ல, ரெண்டு ஏக்கர் போதும் அனுப்பிட்ட எழுத்து மூலமா பள்ளிக்கூடம் ஒரு உயிர் போராடி எங்களுடைய போராட்டத்தை செய்து இன்றைக்கு வந்து நம்ம சரி அதிகாரிகள் அனைவருக்கும் சத்தியாகிறது ரொம்ப கொடுத்தாலும் உங்களால் இந்த மாதிரி செய்ய முடியும் அதாவது பயணம் தொடர்ந்து பள்ளி வந்து நூற்று பத்து வருடங்கள் பழைய வாய்ந்தது மேம்பாட்டு அப்போ அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து வரல, சீஃப் மினிஸ்டர்லேருந்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேருந்து வரல, மாவட்ட அதிகாரிகள் திடீர்னு வந்து கூட்டம் வரல. கிட்டத்தட்ட 8 கூட்டங்கள் வந்து கொங்கா ரயில்வே போயிட்டோம். இது எல்லாம் வந்து ஓகே சபை ராமசாமி அப்போ பிரகாரம் இப்போ நான் செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இனி நான் என்ன வந்து இந்த மே கொண்டு போய் வளர்ந்து போனால் அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு நிதி ஒன்று இன்னும் நான் அவர் கேட்டேன் எதுவுமே எழுத்துப்பூர்வமா இருக்கா நல்லா கேட்டேன் இல்ல சார். நம்ம செய்யற ஒரே தப்பு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டா அவர் பார்த்துக்கு வந்த அவர் மாய்க்கு தொழில் தலைவர் அவர் ஏசுனே
மத்திய அரசாங்கம் இன்னைக்கு எல்லா பள்ளிகளும் 6 ஏக்கர் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு புதிய 6 பள்ளிகள் பார்க்கும்போது ஏற்கனவே எந்த ஒரு பள்ளியும் ஸ்லாங்கூர்ல தவிர எல்லா பள்ளியும் ஏற்கனவே போராட்டம் நடக்குது.
நீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? உளுசுலாங்கூரில் என்ன பண்றது? பிரதிநிதியா இருக்கின்றேன். ஆக உளுசுலாங்கூர் பிரதிநிதி, இந்த செரண்டா அவங்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனை, பள்ளி வாரிய பிரச்சனையும் இருக்கின்றது, நில பிரச்சனையும் இருக்கின்றது, அரசியல் பிரச்சனையும் இருக்கின்றது. மறுகிருஷ்ணர் காப்பாத்தல அப்போதே சமூகத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு எந்த ஒரு பள்ளியுமே மூடக்கூடாது ஒரு அற்புதத்தில் 15 ஆண்டுகளாக காப்பாற்றிக்கணும். இந்த நாட்டில் வந்து எனக்கு தெரிந்து பிரதமர் அவர்கள் போய் ஒரு பள்ளியை திறந்து வைத்தது துவக்கி வைத்து அந்த பள்ளி தான் அவரே வந்து தன்னுடைய இதில் அறிவித்து கோஸ் அரங்கபாணி தமிழ் பள்ளின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சாச்சு நடந்து கொண்டிருக்கேன். அடுத்தது 6 பள்ளிகள். இந்த 6 பள்ளிகளில் திரு தியாகராஜ் சொன்னது போல 3 பள்ளிகள், ஒரு பள்ளி இப்போது 60 விழுக்காடு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ சந்தோஷா சந்தோஷா வந்து இருக்கிறாங்க. அடுத்து 2 பள்ளிகளுக்கு உரிமங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. ஒன்று சிராஸ் மக்கோத்தா தமிழ் பள்ளி, அடுத்தது பண்டாசிரி ஆகலாம். முக்கியமான செய்தி என்னன்னா சார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு, அதெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கோம். காரணம் கேட்டீங்கன்னா, நாட்டில் இருக்கிற 10,100 பள்ளிகளில் மொத்தத்திலேயே நாட்டிலேயே குறைந்த மாணவர்கள் கொண்ட பள்ளிகள் சொல்லி தேசிய கணக்கெடுப்பா 15 இருக்காரு. நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, தேசிய பள்ளிகளிலேயும் இந்த பிரச்சனை இருக்கு. சபா அந்த பள்ளிகள் தான் மாணவர் குறைவா இருக்காங்க. 60 விழுக்காட்டு பள்ளிகளுக்கு நமக்கு மாணவர் குறைவு. ஏன் மாணவர் குறைவு சொன்னா, அரசாங்கம் வச்சிருக்கிற எண்ணிக்கை வந்து 150 குறைவா இருக்கிற பள்ளிகள் அப்படி அதான் சார். ஆக இது மட்டுமே செயல்படல. அவர் சொல்றதோட ஒன்னும் சேர்த்து சொல்ற, 2017 39 பள்ளிகள் 22 இடமாற்றம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, 2017-13 மட்டும் இல்ல, தொடர்ந்து அடுத்த நம்முடைய பெருந்திட்டத்துல இந்த பள்ளிகள் எல்லாம் படிப்படியாக இடமாற்றம் செய்வதற்கு திட்டம் இருக்கின்றது. இந்த 22 தான் நமக்கு இப்போதைக்கு மிக முக்கியமாக நம்ம கருதுறோம். சரிங்களா? வந்து அதுல உள்ள பிரச்சனை நிறைய, அது மட்டும் பேசினா கொஞ்சம் நேரம் அமைதியாக மிகவும் ஆகரிகமாக அற்புதமாக